அத்தனை பேர் இந்த நல்ல வேளையிலே வருக வருக என்னை வரவேற்று மனிதர்கள் மத ஜாதி மத மாச்சரியங்களிலே மாறுபட்டிருந்தாலும் கூட இறுதியாக இறைவனை நோக்கி செல்ல வேண்டிய கட்டத்திற்கு தான் மனிதன் ஆட்படுத்தப்படுகிறான். அப்படி ஆட்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால் அது இறைவனுடைய கட்டுப்பாடு தான் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு தொண்டுள்ளத்தோடு ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற அந்த மனப்பான்மையோடு வாடந்தோறும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி அன்னதான நிகழ்ச்சியை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் பள்ளியிலே படிக்கின்ற கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இயல்பு நிலையிலே வறுமை நிலையிலே வாழ்கின்ற அந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் அவர் குடும்பம் அவர் வளர்ச்சி அடைவதற்கும் அந்த குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கும் அந்த குடும்பம் வளர்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் அவன் ஒரு தரமான ஒரு நல்ல அதிகாரியாகவோ அலுவலராகவோ அல்லது சிறந்த தொழிலதிபராகவோ வளர்வதன் காரணமாக அந்த நாடு அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும். அவரை உருவாக்கினோம் என்கின்ற பெருமையும் இந்த அமைப்பு பெருமையை பெறுவதற்கு இந்த அமைப்புக்கும் ஒரு மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மாணவரை உருவாக்குகிறார்கள். அதே போல் ஏழ்மை நிலையிலே இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு திருமணம் நடத்துவதற்கு திருமண உதவி தொகையும் வழங்குகிறார்கள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒரு சேவை மனப்பான்மையோடு தொண்டுள்ளத்தோடு நடத்துகின்ற இந்த அமைப்புக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியினையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய சிறப்பான அன்னதானத்தையும் இங்கே நடத்துகிறார்கள். தானத்திலே சிறந்தது அன்னதானம். மனிதன் போதும் என்று சொல்லக்கூடியது ஒரே ஒன்று அன்னதானம்தான். அன்னதானத்தை பற்றி சிறப்பாக சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு சிரமம் என்று சொன்னால் கிராமத்திலேயோ மற்றவர்களோ சொல்வார்கள், ஒரு 10 மனிதருக்கோ அல்லது 100 நாள் சக்திக்கு உட்பட்டு ஒரு அன்னதானம் செய்யுங்கள், உங்களுடைய சிரமமெல்லாம் போகிவிடும் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையிலே அன்னதானம் செய்வதும் உண்டு. விழா காலங்களிலே கோயில்களிலும் சரி சர்ச்சைகளிலும் சரி அதே போல் நம்ம தர்காவிலும் சரி அன்னதானங்கள் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஏழை எளிய மக்களுக்கும் சரி அத்தனை மக்களும் பயன்படுகிற வகையிலே இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புகளுக்கெல்லாம் நன்றியை சொல்லி இந்த நிலாவுக்கு நமது அமைச்சர் அவர்களை அழைத்தார்கள். அமைச்சர் அவர்களுக்கு சென்னையிலே மாநில இதழக புரட்சித் தலைவி அம்மாவுடைய அம்மாவுடைய ஆசையை பெற்று நன்மதிப்பை பெற்று அம்மாவுடைய அருகாமையிலிருந்து பல்வேறு பணிகளை கவனிப்பதன் காரணமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியவில்லை. நான் கண்ணனை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அதன் வழியிலே என்னை வரவழைத்து சிறப்பு செய்தமைக்கும் அமைச்சர்களுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்து என்னுடைய சார்பாக மீண்டும் நன்றியினை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடப்பதற்கு எங்களால் முடிந்தவரை உதவிகரமாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவின் நிறை நிகழ்வாக தர்காவில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நமது தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் அப்துல் ரவுப் ஜின்னா அவர்களுக்கும் எல்லாத்து பேரையும் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிரும், ஏன்னா மக்கள் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் சில குறிப்பிட்ட பெயர்களை மட்டும் சொல்கிறேன். எம்எல்ஏக்கு பதிலாக எம்எல்ஏ அன்றைக்கு சட்டசபை கூட கலந்துக்கிட்டதுனால அவங்களுக்கு பதிலாக ஐயா கல்யாணம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மற்ற இந்த விழாவில் கலந்து கொண்டு சென்றிருக்கும் எஸ்கேசி குப்புசாமி ஐயா மற்றும் அனைவருக்கும் குறிப்பாக முக்கியமாக இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் சுவாமி நித்ய சத்வானந்தர் அவர்கள் அவர் அரிய வருஷ வருஷம் விழாவை கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் நமது சிறப்புமிகு சிறப்பு பேச்சாளர் அப்துல் காதிர் ஆலின் மல்கரி அவர்களுக்கும் நமது கலெக்டர் ஐயா ஒரு முக்கிய நிகழ்ச்சியின் காரணமாக வரலன்னாலும் அவங்களுக்காக ஆர்டிஓ தாசில்தார் அனைவரும் வந்திருக்காங்க. அவர் பேரெலாம் சொல்ல முடியல. அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்புமிகு சிறப்பு விருந்தாளர் ஆர்வியன் கண்ணன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோக இந்த விழாவிற்கு வருகை பெற்றிருக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த அன்னதான நிகழ்ச்சியை சாப்பாடு வாங்குவதற்காக மிகுந்த நேரம் காத்து கொண்டு இருக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த இதழ விழாவில் சிறப்பிக்க பாடுபட்ட அனைத்து ஊர் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லல்லா வலா முஹம்மத் யா ரப்பி.
சல்லி வசல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்பொழுது அன்னதானம் தொடங்கி வைக்கப்படுகின்றது. I don't know.